ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷாசி ரெசிபீஸ். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரெட் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கேப்சிகம், அரை கப் அளவுக்கு மயோனைஸ், ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் தேவையான அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நாலு ஓரங்களையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் லைட்டாக வந்து டிப் பண்ணி தண்ணி வந்து போகிற வரைக்கும் நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து அந்த பிரெட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு நாலு பக்கட்டும் இந்த மாதிரி மெதுவாக மடக்கி விட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் கிரம்ஸில் வந்து இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் பாலை வந்து சேர்த்துக்கலாம். திருப்பி விடும்போது ரொம்ப கவனமாக திருப்பி விடணும். நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணது வெளியில் வந்துடக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான பிரெட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு கடலை மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெங்காயம், ஒரு முட்டை. சிக்கனை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.